அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸில் சயின்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதிலிருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம் மோஸ்ட்லி இது பார்த்துட்டிங்கன்னா நோய்கள் ரிலேட்டடாக இருக்கும் அது பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது வீடியோ கல்லீரல் அலர்ச்சி டேஸ் பழக்கத்தினால் ஏற்படுகிறது அதாவது லிவர் கிறிஸ்கோசஸ் அக்கர்ஸ் டியூ டு த ஹேபிட் டேஸ் ஃபஸ்ட் ஒன் போதைப் பொருட்கள் அதிக பயன்பாடு அதாவது இதுக்கு வந்து ட்ரக் அபியூஸ் குடிப்பழக்கம் அல்கஹாலிசம் அடுத்தது வழி நிவாரணி அதிக அளவில் எடுத்தல் டேக்கிங் பெயின் கில்லர்ஸ் அடுத்தது புகைப்படுத்தல் கொடுத்துருக்காங்க அப்போ கல்லீரல் அலர்ஜி இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் பதில் சயின்ஸ் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை அப்படியே டெஸ்ட் மாதிரி எழுதுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ப கல்லீரல் அழற்சி டேஸ் பழக்கத்தினால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்துட்டோன்னா குடிப்பழக்கம் அடுத்தது பீர் ஒயின் போன்ற மதுபானங்களில் காணப்படும் போதை தரும் நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள் டேஸ் ஆகும் நிக்கோடின் எத்தில் ஆல்கஹால் எல்எஸ்டி ஓபிஎம் இது இங்கிலீஷ்லேயும் சொல்லிடுறேன் பாருங்க நேம் த இன்டாக்சிகேட்டிங் ஃபவுண்ட் இன் பீர் ஒயின் அண்ட் லிக்கர்ஸ் நிக்கோடின் இந்த இது வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் இங்கிலீஷ்லயும் நிக்கோடின் எத்தில் ஆல்கஹால் எல்எஸ்டி ஓபியம் இதில் என்னன்னா எத்தில் அழகால் தான் வந்து நச்சுத்தன்மை வாய்ந்த பொருளாக இருக்குது பீர் ஒயின் இந்த மாதிரி மதுபானங்களில் நிக்கோடின்னு பார்த்துட்டீங்கன்னா எதில் காணப்படக்கூடியது புகையில காணக்கூடிய காணப்படக்கூடியது எல்எஸ்டி ஓபியம் இந்த ரெண்டும் பார்த்துட்டோம்னா இது வந்து போதை பொருளாக பயன்படுத்தப்படுது தேர்ட் பாய் பாருங்க இந்த பாக்டீரியா யூஸ்ட் ரிமூவ் ஆயில் ஸ்பில்ஸ் இன் தி ஓஷன் பேசில்லி சால்மன் ட்யூபர் க்ளோசிஸ் சூடோமோனஸ் புட்டிட்டா எண்ணெய் கசிவை அகற்ற பயன்படும் பாக்டீரியா டேஸ் ஆகும் பேசில்லை சால்மன்லா டைஃபி க்ளோசஸ் சூடோமோனஸ் பியூட்டா அப்போ இதுக்கு எண்ணெய் கசிவி அகற்ற பயன்படும் பாக்டீரியா எதுன்னு பார்த்துட்டோம்னா சூடோமோனஸ் பியூட்டா இந்த சால்மன்லா டைப்பிங்கிறது டைஃபாய்டு காய்ச்சல் உருவாக்கக்கூடியது அதே மாதிரி இந்த ரெண்டும் வந்து வேற நோய்கள் தொடர்பானது தான் அடுத்தது இந்த சிஸ்டம் விச் இஸ் மோஸ்ட் எஃபெக்டட் பை எத்தில் அல்கஹால் இஸ் டேஸ் மஸ்குலார் சிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் நர்வஸ் சிஸ்டம் எத்தில் அழகுகள் மூலம் அதிக அளவில் பாதிப்புக்கு உள்ளாகும் மண்டலம் டேஸ் ஆகும் தசை மண்டலம் உணவு மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் நரம்பு மண்டலம் அப்ப எத்தில் அழகுகள் மூலம் அதிக அளவில் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மண்டலம் எதுன்னு பார்த்துட்டீங்கன்னா நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டம் ஒன் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மைக் மைக்ரோ நியூட்ரியன்ட் இஸ் டேஸ் ஆக்சிஜன் கார்பன் நைட்ரஜன் காபர் காப்பர் நுண்ணூட்ட சத்துக்கு எடுத்துக்காட்டு டேஸ் ஆகும் ஆக்சிஜன் கார்பன் நைட்ரஜன் தாமிரம் நுண்ணூட்ட சத்து இது வந்து தாவரங்களில் சொல்லியிருக்காங்க ஸோ நுண்ணூட்ட சத்துக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமிரம் காப்பர் த லா ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை டேஸ் சார்லஸ் டார்வின் கிரெஹர் ஜோஹன் மென்டல் எட்வர்ட் ஜென்டர் லாமார்க் பாரம்பரிய கடத்துதலை முதன் முதலாக வெளியிட்டவர் டேஸ் ஆவார் சார்லஸ் டார்வின் ஜோஹன் மென்டர் எட்வர்ட் ஜென்னர் லாமார்க் இதில் ஆன்சர் ஜோஹன் மென்டர் அப்புறம் எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறது அவர் தடுப்பூசியை கண்டுபிடிச்சாரு சார்லஸ் டார்வின் பார்த்துட்டிங்கன்னா உயிரிழந்த தோற்றம் பற்றி சொன்னார் அடுத்தது த இஸ் விச் த்ரோ தி ஏர் ஸ்ப்ரெட் மெனிங் டைஃபாய்ட் காலரா காற்றின் மூலம் பரவும் நோய் காசநோய் மூளை காய்ச்சல் டைஃபாய்டு காலரா இப்ப காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய் பார்த்துட்டீங்கன்னா இதுல காசநோய் டியூபர் அடுத்து இன் செக்ஸுவல் பிளான்ஸ் தன்வால் ஜெர்மினேஷன் ரீஜெனரேஷன் பாலினேஷன் பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பாலின பெருக்க முதல் நிகழ்வு டேஸ் ஆகும் கருவுறுதல் முளைத்தல் மீண்டும் உருவாதல் மகரந்த சேர்க்கை ஸோ பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பாலின பெருக்கத்தில் முதல் நிகழ்வு என்னன்னு பார்த்துட்டோம்னா மகரந்த சேர்க்கை அட் நைன்த் ஒன் த மேங்கோ ஃப்ரூட் இஸ் கால்ட் ஸ்டோன் இட் ஹாஸ் டேஸ் ஸ்கின்னி எபிகிராப் கார்ப் ஸ்டோனி மீசோ கார்ப் ஃபிளஷி என்டோ கார்ப் ஹார்ட் எண்டோ கார்ப் டேஸ் இருப்பதால் மாங்கனி கல் போன்ற கனி என்று அழைக்கப்படுகிறது மெலிந்த புறத்தோல் கல் போன்ற நடுத்தோல் சதையுள்ள உள்தோல் கடினமான உள்தோல் ஆன்சர் கடினமான உள்தோல் டென்த் ஒன் போட்டால் குட்டி போடும் which இன் விச் பர்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் தி the அலாங் தி லீஃப் மார்ஜின் இஸ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு ஸ்பைரோகைரா yeast கட்டி போட்டால் குட்டி போடும் தாவரம் டேஸ் ஆகும் ஸ்பைரோகைரா பிரயோபில்லம் பூஞ்சை ஈஸ்ட் இதுல கட்டி போட்டால் குட்டி போடும் தாவரத்தோடைய பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க இது என்னன்னா பிரயோபில்லம் அடுத்து கருப்பு நுரையீரல் நோய் டேஸ் பணியாளர்களிடம் அதிகமாக காணப்படுகிறது இங்கிலீஷ்ல பிளாங்க் பிளாக் லங் இந்த சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த பிளாக் லங்க்ங்கிறது அப்படியே தமிழ்லேயே அப்படியே கொடுக்கலாம் தெரிஞ்சுக்கோங்க பிளாக் லங் டிசிஸ் இஸ் காமன் டேஸ் டீப் சி டைவர்ஸ் ஆள்கடல் நீந்துபவர்கள் கோல் மைனஸ் அப்படின்னா நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் ஒர்க்கர்ஸ் இன் ஃபேக்டரிஸ் தொழிற்சாலை வேலை செய்பவர்கள் ஃபிஷர்மேன் மீனவர்கள் இதுல யாருக்கு இந்த கருப்பு நுரையீரல் நோய் வருதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கோல் மைனஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் வரும் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களுக்கு தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கருப்பு நுரையீரல் நோய்கிற ஒரு நோய் உருவாகுது அடுத்து மினமாட்டா டிசீஸ் ரிப்போர்ட்டட் மினமாட்டா நோய் முதலில் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது பெங்கால் ஜப்பான் சைனா அமெரிக்கா வங்காளம் ஜப்பான் சைனா அமெரிக்கா இப்போ மினமாட்டா நோய் அப்படிங்கிறது எங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா ஜப்பான்ல தான் கண்டுபிடிச்சாங்க அடுத்தது ஐடென்டிஃபை த டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா பாக்டீரியாவால் பரவும் நோயை இனம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிளேக் போலியோ மராஸ்மஸ் இப்போ இதில் பாக்டீரியாவால் பரவுற நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிற ப்ளேக் தான் இந்த ஸ்கர்வினா விட்டமின் சியால் வரும் அதே மாதிரி இதுவும் விட்டமின் குறைபாட்டால் வர்றது தான் இந்த போலியோ மராஸ்மஸும் ப்ரோட்டீன் குறைபாடு இது எல்லாம் புரதச்சத்து குறைபாடால் வர்றது இப்போ இது எல்லாமே சத்து குறைபாடு இது மட்டும்தான் பாக்டீரியாவால் பரவும் நோய் அடுத்து பாருங்க ஆன் ஆரோபிக் ரெசிப்ரேஷன் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஏரோபிக் ரெசிப்ரேஷன் பை டேஸ் காற்றுலா சுவாசம் காற்று சுவாசத்திலிருந்து டேஸ் மூலம் வேறுபடுகிறது கிளைகாலிஸ் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி கிளைக்காலிஸ்க்கு தமிழ் அதே தான் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜின்னா ஆற்றல் வெளியீடு அடுத்தது எண்டு ப்ராடக்ட்ஸ் இறுதி விளைபொருட்கள் கரிய மிளவாயு வெறி வெளியாதல் அப்படின்னா ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்ப காற்றுள்ள சுவாசம் காற்று சுவாசம் இந்த ரெண்டுக்கும் எதன் மூலமா வேறுபடுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த இறுதி விளை பொருட்கள் தான் வந்து ரெண்டுக்கும் வேறுபாடாக இருக்குது அடுத்தது பிரசன்ட் இன் இஸ் புகையிலை புகை புகையிலையில் உள்ள தீங்கு செய்யும் தீங்கு தரும் வேதிப்பொருட்கள் புகையிலையில் உள்ள தீங்கு தரும் வேதிப்பொருள் டேஸ் ஆகும் கொகைன் நிக்கோட்டின் மார்பின் அப்ப இதில் புகையிலையில் இருக்கிறது நிக்கோட்டின் சிக்ஸ்டீன் ஒன் விட்டமின் விச்சஸ் சிந்தசைஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட் இஸ் டேஸ் சூரிய ஒளி மூலம் உற்பத்தி செய்யப்படும் வைட்டமின் சத்து டேஸ் ஆகும் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் டி விட்டமின் கே இது விட்டமின் டி அடுத்து த ரூட்ஸ் ஆஃப் கோகனட் ட்ரீ ஆர் சீன் அவே ஃப்ரம் தி பிளானட் பிளான்ட் நீர் தேவைக்காக தென்னையின் வேர்கள் தாய் தாவரத்தை விட்டு வெகு தொலைவில் காணப்படுகின்றன அத்தகைய வேர்களின் இயக்கம் டேஸ் எனப்படும் ஜியோட்ராபிசம் கெமிட்டோட்ராபிசம் ஹைட்ரோபிசம் அதாவது ஒலிசார் இயக்கம் ஈர்ப்பு சார் இயக்கம் வேதிசார் இயக்கம் நீர்ப்பு சார் இயக்கம் அது அந்த தண்ணி தேவைக்காக போறவங்காட்டி அதை என்ன சொல்லுவோம்னா நீர் சார்பு இயக்கம் ஹைட்ரோட்ரோபிசம் 18th ஒன் த autotrophic நியூட்ரிஷியன் ரெக்வயர்ஸ் டேஸ் தற்சார்பு ஊட்ட முறைக்கு தேவைப்படுவது டேஸ் கார்பன் டை ஆக்சைட் அண்ட் ஹைட்ர வாட்டர் ஹெச் டூ ஓ குளோரோஃபில் சன்லைட் ஆல் தி அதாவது தற்சார்பு ஊட்டமுறைக்கு தேவைப்படுவது கரியமிளவாயு நீர் பச்சையம் சூரிய ஒளி இவை அனைத்தும் அப்ப பார்த்துட்டோம்னா இது எல்லாமே தான் வந்து தற்சார்பு ஊட்டமுறைக்கு தேவைப்படுது அடுத்தது கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகூல் என்ன ஏரோபிக் ரெசிபிரேஷன் ப்ரொடியூசர்ஸ் டேஸ் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு ஆக்சிஜன் ஏற்றம் பெற்று வெளிப்படுத்தும் ஆற்றல் மூலக்கூறுகள் டேஸ் ஆகும் எத்தனை மூலக்கூறு ஆற்றலை வெளிப்படுத்துதுன்னு கேக்குறாங்க ட்வெண்ட்டி எயிட் ஏடிபி மாலிகூல்ஸ் இங்கிலீஷ்லேயும் இதே தான் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டூ ஏடிபி மாலிக்யூல்ஸ் தேர்ட்டி எயிட் ஏடிபி மாலிகூல்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஏடிபி மாலிக்யூல்ஸ் இப்போ இதில் ஆன்சர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா தேர்ட்டி எயிட் ஏடிபி மாலிக்யூல்ஸ் ஏடிபி அப்படின்னா என்னென்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அதுதான் வந்து ஏடிபியோட ஃபுல்ஃபார்ம் அடுத்த முப்பத்தி எட்டு அடினோசின் ட்ரைபாஸ்பேட் மூலக்கூறுகளை வந்து ஒரு ஆக்சிஜன் ஏற்றம் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு ஆக்சிஜன் ஏற்றம் பெற்று வெளிப்படுத்தும் ஆற்றல் மூலக்கூறு ஏடிபி லாஸ்ட் ஒன் தாலஸ்ட் யூனிட் இன் இஸ் டேஸ் வகைப்பாட்டியலின் சிறிய தொகுப்பு டேஸ் எனப்படும் கிங்டம் கிங்டம்னா உலகம் சொல்லியிருக்கு அடுத்தது ஃபேமிலினா குடும்பம் ஜீனஸ் அப்படின்னா பேரினம் ஸ்பீசஸ்னா சிற்றினம் கொடுத்துருக்காங்க இதுல என்ன ஆன்சர்ன்னு பாத்துட்டீங்கன்னா கேட்டிருக்கிறது என்னது ஸ்மாலஸ்ட் யூனிட் இன் டாக்ஸானமி அது என்னன்னா சிற்றினம் இப்போ இதனோட வரிசை உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் உலகம் இருக்கும் அதுக்கு அடுத்தது தொகுதின்னு சொல்லுவோம் உலகத்துக்கு அடுத்தது தொகுதி இல்லை அதை வந்து இங்கிலீஷில் பைலம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வகுப்பு வகுப்புன்னா கிளாஸ் வரிசைனா ஆர்டர் அதுக்கப்புறம் குடும்பம் குடும்பத்துக்கு அப்புறம் பேரினம் பேரினத்துக்கு அப்புறம் சிற்றினம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த வகைப்பாட்டிலோட ஆர்டராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ